ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த தருணத்தை நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, ஏன்னா ரொம்ப ஆசையாக எடுத்த படம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த படம் முதல் நாள் கதை கேட்டதுலேருந்தே வந்து ரொம்ப ஆசாசியாக எடுத்த படம். ஸோ ஒரு விஷயம் இந்த படத்தை நான் கற்றுக்கிட்டதுன்னு சொன்னால், பாசிட்டிவிட்டிங்கிற விஷயம், சூரிய சொல்லப்பில் பாசிட்டிவிட்டி பரவதில்லைன்னு. அது மாதிரி இந்த பூஜை போட்டதுலேருந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்து மேலே. ஏன்னா பாண்டியராஜ் சார் சொன்ன மாதிரி அத்தனை டிராஃப்ட் எழுதியிருப்பார் அந்த கதைக்கு. ஏன்னா திருப்தி இல்லாமல் சார் எந்த படத்துக்கு நான் அவ்வளோ உழைச்சது இல்லைன்னு நான் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருந்தேன். அவருக்காவது இந்த படம் ஓடிடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ உண்மையாக உழைக்கிறப்போ அதுக்கான கரெக்ட் அங்கீகாரம் கிடைச்சதான் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். அதுதான் ஒரு கரெக்ட் உதாரணமாகவும் இருக்கும் சொசைட்டியில். நல்ல படம் எடுத்தால் ஓடுறதுலையே எதுக்கையாவது எடுக்கணும்னு ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடலாம். அப்படிலாம் நல்ல படம் எடுத்தால் ஓடும், மக்கள் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் மல்லிப்பூ ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லாரும் வந்து குடும்பத்தோடு பார்த்தாங்க. பால் புட்டியோட குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே வந்து படம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ரஜினி சார் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒரு வாட்டியும் நான் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. தமிழ் சினிமாவை வாழ வச்சுட்டு இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து நிறையா இன்டர்வியூஸில் பல தடவை வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் ஒரு நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வெளி ஊரில்லாம் வந்து விவசாயம் பண்ணுறக்கு பசங்க வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த படத்தை நீங்கள் தூக்கி நிப்பாட்டிட்டீங்க, அதனால் நீ விவசாயின்னு சொல்லி போர்டு போட்டுக்கிட்டு தைரியமாக விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லாட்டி விவசாயம் வந்து ஒரு பாவப்பட்ட தொழிலாகவும் நம்ம வந்து இந்த சினிமாவில் காமெடிக்கு வைப்பாங்க, அப்போ அவர் ஒரு தமிழ் வாத்தியார் பாவம்னு அந்த மாதிரி விவசாயிகளும் நம்ம ஆக்கி வச்சுருக்கோம். அப்படி கிடையாதுரா, நாங்கள் கெத்தாக இருக்கோன்ற மாதிரி இந்த படத்தில் ஆக்கி கொடுத்தீங்க, நன்றின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தனியாக அந்த படத்தை பற்றி நான் பாண்டியராஜ் சார் பேசினோட நான் ஜாஸ்தி பேச போகிறது கிடையாது. ஸ்டாப் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாப் STOP அப்படிங்கிறது. எஸ்ங்கிறது என்னென்னா சுகர். ஒயிட் சுகருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிறது வந்து இன்றைக்கி டயபெட்டிக் தான். அப்படிங்கும் போது ஒயிட் சுகர் பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க. நம்ம வந்து ப்ரௌன் சுகர், கோகோனட் சுகர்னு எல்லாம் கிடைக்குது, அது பயன்படுத்தினா போதும். ஏன்னா வந்து அந்த சுகரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சல்ஃபர் யூஸ் பண்ணுறோம். அதை ப்ராசஸ் பண்ணும்போது 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுறது சும்மா ஒரு கையளவு சுகருக்கே. ஸோ வெள்ளை சுகர் யூஸ் பண்ணும்போது உடம்பையும் கெடுத்துக்கிறோம், நாட்டையும் கெடுக்கிறோம். ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு விவசாயிகள் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. டீ அப்படிங்கிறது டர்மரிக். டர்மரிக் வந்து மஞ்சள் வெள்ளைக்காரன் வந்து அமெரிக்கன் வந்து பேட்டன்ட் பண்ணணும்னு நினச்சது மஞ்சளை. நம்ம மஞ்சள் இல்லாமல் சமைக்கிறதே கிடையாது. நான் சமைச்சதுனால எனக்கும் தெரியுது. ஒரு நாளைக்கு 8 மில்லிகிராம் மஞ்சள் யூஸ் பண்ணால் கேன்சரே வராதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மெடிசன் வேல்யூ உள்ளது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடுகளில் வந்து 100 மில்லிகிராம் தான் மஞ்சளே வாங்குறாங்களாம். அவ்வளோ கம்மியாக மஞ்சள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். இன்னொன்று வந்து எண்ணெய். இது ஏதோ எண்ணெய்லாம் வருது, ஆலி வெண்ணெயில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றாங்க. ஆலி வெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா அதுவும் ஃபேட்டு தான். அதனால் வந்து சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து தயாரிக்கிற எண்ணெயை பயன்படுத்துங்க. இப்போ தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், அப்படி சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து எண்ணெயை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது. மூணாவது இந்த பல்சஸ்ங்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, குளிர்பானங்கள், ஏரட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, இளநீ குடிங்கன்னு சொல்கிறோம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் பொருட்கள் இப்போ ஒரு தியேட்டரில் வந்து இளநீ விற்கிறாங்களாம், கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பல்சஸ்ன்னு நம்ம சாப்பிட்ற பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக நம்ம ஊர் பருப்பு வகைகள் சாப்பிட்ணும். டான்சானியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நமக்கு வந்து உளுந்தும் பருப்புமே அங்கேருந்து தான் வாங்குறோமா, அங்கேருந்து வாங்கினா நமக்கும் அவங்களுக்கும் 35 ரூபா வித்தியாசம். அதனால கம்மியான காசு செலவு கூட நிறையா பருப்பு வாங்க முடியும்னு அங்கேருந்து வாங்கி தான் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம். உள்ளூரில் பயிரிடுற பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிடணுங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா எல்லா விவசாயிகளுக்குமே அவங்களுடைய பொருள் கரெக்டான விலை அவங்களுக்கு கிடைச்சதுனாலே அவங்க வந்து யாருக்கிட்டையும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ இதை போய் நான் மக்கள்கிட்ட சொன்னவங்க அடுத்து கேட்பாங்க, நம்ம ஆளுங்க விளைவிச்சது எங்கெங்கே கிடைக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம டிஷர்ட் போடுறோம் இல்லையா, டிஷர்ட் போட்டால் மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா, மேட் இன் மெக்சிகோன்னு போட்டு வரும். அந்த மாதிரி இனிமேல் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து எல்லா தனியார் நிறுவனங்களே பருப்பு விற்கிறாங்க, அதில் தமிழ்நாட்டில் விளைவித்ததா அப்படின்னு அவங்க எழுதணும். அப்படி எழுதியிருந்தால் அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இனிமேல் நிறுவனங்களும் இங்கேருந்து வாங்கணும், லாபம் சம்பாதிக்கணும். ரொம்ப லாபம் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நம்ம இங்கே ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்ம இருந்தால் தான் அந்த பணத்தையே யூஸ் பண்ண முடியும். அதனால்
இங்கே விளைவிச்சதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கவரில் போட்டிங்கன்னா மக்கள் நிறைய வாங்குவாங்க. அதனால் அதையும் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவங்க தேங்க்ஸ் டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு இன்னும் கூடிய சீக்கிரம் சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனும் நடக்க போகுது. நம்மளுடைய பூர்வீகமான எல்லா நெல் தானியங்கள்லேருந்து எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. நானும் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன். அது நண்பர்கள் ரொம்ப நியாயமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன கருத்தை இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்தாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை இங்கே பதிவு பண்ணிட்டேன். அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணோம். ஸோ பாசிட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது. அன்பாக ஆசையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வெற்றி பெறும்னு நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கீங்க. ஸோ அந்த அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. முந்தானத்து ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் அஞ்சு பொண்ணுங்க, எங்கள் வீட்டில் தம்பியே இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நாங்கள் தங்கம்மா வச்சு பார்த்துக்குறோம். நாங்கள் இதை விட வேறு என்ன வேணும், இதை விட வேறு என்ன வேணும். ஸோ அந்த அன்புக்கு அந்த மக்கள் எல்லாருக்கும் தன வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.